දස් විසිද් දෙක අලුත් අවුරුද්ධ පටන් ගන්න කොටම. මේ රටේ ජනතාවට බහන් පෝලි. இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு புது வருட ஆரம்பத்திலேயே மக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் முதலாம் திகதி அன்றும் வரிசை யுகத்தை முடிவிற்கு கொண்டு வர இந்த அரசாங்கத்திற்கு முடியாமல் போயுள்ளது இன்று வரை அநேகமான வரிசைகள் உருவாகியுள்ளது வரிசைகளில் சென்று பொருட்களை கொள்வனவு செய்யும் நிலையை மக்கள் எதிர்பார்க்கவில்லை பொருட்களுக்காக வரிசைகளில் நிற்க வேண்டிய ஒரு நாட்டை மக்கள் எதிர்பார்க்கவில்லை பால்மா வரிசை அப்படியே தான் உள்ளது எரிவாயுவுக்கான வரிசையும் அப்படியே தான் உள்ளது சிமெந்து வரிசை அதேபோல் அனைத்து பொருட்களுக்கான வரிசையும் நாட்டில் இன்று எல்லா பகுதிகளிலும் அதிகரித்து அப்படியே காணப்படுகின்றது இதை பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு முன்னர் நாடு இருந்த நிலைத்தான் நினைவிற்கு வருகின்றது அரிசி வாங்குவதற்கு மரக்கறிகள் வாங்குவதற்கு சீனி வாங்குவதற்கு அதே போல் டயர்கள் வாங்குவதற்கும் ஆடைகள் வாங்குவதற்கும் நினைவுபடுத்திக் கொள்கின்றனர் உலகமும் பாரிய பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் நாம் உலகிலேயே உடைந்து விழுந்த ஒரு நாடாக மாறி வருகின்றோம் கோவிட் காரணமாக உலக நாடுகள் பெரிதும் பாதித்தது உண்மைத்தான் ஆனால் அந்த அவல்களுக்கு மத்தியிலும் ஒரு நாடும் இலங்கையைப் போன்று அதிர்ஷ்டமற்ற நிலைக்கு தள்ளப்படவில்லை